எஃப்ஆல் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்தியன் லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட்டுங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்காம மெயின் விஷயங்களை மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ சூழனுக்கு உங்களுக்கு வரும். ஸோ இந்தியாவோட லோக்சபா எலெக்ஷன் April 11 May 19 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ அதோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு அதாவது May 23 அன்னைக்கு வந்திருக்கு. முதல்ல நம்ம ரெண்டு மத்திய கட்சிகளோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஜேபியை பற்றி பார்ப்போம். 2014 பிஜேபி 327 சீட்டுகளை பிடிச்சிருக்கு. 2019 பிஜேபி 349 சீட்டுகளை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் பிஜேபி தரப்பினருக்கு ஒரு நல்ல செய்தியாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம அடுத்ததாக பிஜேபி கட்சியை முற்றிலுமாக எதிர்க்கிற காங்கிரஸோட நிலவரத்தை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி 2014 61 சீட்டுகள் பிடிச்சிருக்கு. ஆனால் அதே இது 2019 100 சீட்டுகளை வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். சீட்டுங்கிறது கூடி இருந்தாலும் காங்கிரஸால் இந்த தேர்தல் நிற்க முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்த தேர்தலில் போட்டிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே கிட்டத்தட்ட 37 சீட்டுகளை பிடிச்சிருக்கு. ஸோ டிஎம்கேக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு கூடியிருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎம்கேவை எதிர்க்கிற ஏடிஎம்கேக்கு 1 சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏடிஎம்கே அவங்கள தமிழ்நாட்டில் நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன செய்வாங்கன்றதை பார்க்கணும். மறுபுறம் வாரணாசியில் பிஜேபி தலைவரான மோடி அவர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. கேரளாவில் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. என்னதான் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலில் தோற்றிருந்தாலும் அவரும் இப்போ ஒரு எம்பியாக இருக்காரு. அதனால் அவர் பார்லிமெண்ட்டில் மோடி ஆட்சிக்கு எதிராக கேள்விகள் கேட்கலாம். ஸோ நம்ம அடுத்து டிஎம்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்க்க போகிறோம். அது 2014 34 சீட்டுகளை பிடிச்சிருந்தது. அது இப்போ 2019 வெறும் 24 சீட்டுகள் தான் பிடிச்சிருக்கு. இந்தியாவோட எலெக்ஷனை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் உலக நாடுகள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை பிஜேபி அரசு எப்படி ஆட்சி செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம வரும் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம மோடி அவர்கள் தான் திரும்பவும் இந்தியாவோட பிரதமர் வந்திருக்கு.